வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டுக்கு ரிலேட்டட் நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி சென்னையில் தான் கிளாஸ். விருப்பம் உள்ளவருங்க மேலமைச்சு கேளுங்க, பேமெண்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஜிமெயில் இயங்காமல் தவித்த மக்கள், உலகம் முழுக்க திடீரென முடங்கி திரும்பிய கூகுள் சேவைகள் அப்படின்னு ஒரு நியூஸுங்க. பொதுவாக ரொம்ப பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அது இன்னும் கொஞ்சம் சரியாகலன்னு தாங்க சொல்கிறாங்க. இப்போ கூட நெட்ஒர்க் ப்ராப்ளம் இல்லை, இது கூகுளுடைய ப்ராப்ளமாக, ஏன்னா அவங்க அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அப்டேட் பண்ணும் போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்பப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் சிஸ்டத்தில் வரல அப்படின்றதுக்காக, மொபைலில் வரலன்றதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட போகிறீங்கன்னு தான் இந்த நியூஸை நான் சொல்லியிருக்கேன். கூகுள் சேவையே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது, சில பேருக்கு அந்த சிக்னல் கிடைக்குதான், முழுமையாக சிக்னல் இன்னும் வந்து அந்தளவுக்கு 100% வரலை. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 100% கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்க, ஜாக்பாட் 92% லாபத்தை கொடுத்த பர்கர் கிங் பங்குகள், முதலீட்டாளர்கள் செம ஹாப்பி. அதாவது இன்றைக்கி ஐபிஏ அவங்க கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க லிஸ்டட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஐபிஏல அவங்க கொடுத்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் விலைக்கு விற்பனை செய்த நிலையில், இன்று பங்கு சந்தையில் சுமார் 115 ரூபா, அதாவது 115.35 ரூபாய் விலைக்கு பட்டியலிடப்பட்டு, சுமார் 92% லாபத்தை தனது ஐபிஓ முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது. அது மட்டும் இல்லைங்க, இது ஓப்பனான பிறகு கூட வந்து இன்ட்ரெஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால் இது 135 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இன்னமும் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இது மேலே போகலாம். ஸோ லாங் டேர்ம் நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆக்குபை பண்ணலாம். சரிங்க, சோலோவாக களமிறங்கும் டாடா, ஏர் இந்தியாவை கைப்பற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டும் ரத்தன் டாடா. அதாவது ஏர் இந்தியாவுக்கு வந்து யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அந்த இதெல்லாம் பண்ணுறது வந்து இன்னைக்கு கடைசி நாளுங்க. ஸோ இது வரைக்கும் டாடா குரூப்லேருந்து பெரிய நியூஸ் எதுவும் போகலை, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரியலான்றாங்க. மோஸ்ட்லி அவங்க தான் முதல்ல இருந்தே பல கம்பெனிகளோட பேசி அதை பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரே கம்பெனி. ஸோ இப்போ இருக்க கொரோனா காலத்தில் கண்டிப்பாக ஃப்ளைட் துறைங்க வந்து எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஒரு கூட்டு முயற்சியில் தான் இதை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அப்படி கைப்பற்றிட்டாங்கன்னா கொஞ்ச நாட்கள்லேயே மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் இந்தியா மட்டும் ரத்தன் டாட்டா வாங்கிட்டாருன்னா இது மிகப்பெரிய அவருடைய வளர்ச்சியாக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, எல்ஐசிக்கு இது நல்ல காலம்தான், நெருக்கடியிலும் 64 வருடங்களில் இல்லாத அளவு லாபங்க. அதாவது எல்ஐசி தெரியும் உங்களுக்கு, அவங்க வந்து இன்சூரன்ஸு, அவங்க வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அது மூலிமா மக்களுக்கு வந்து வட்டி இதுவாக கொடுத்துட்ருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் அவங்க ஐபிஓலையும் வர்றதுக்காக நிதிகளை திரட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதில் இப்போ ரொம்ப பேருக்கு வந்து எஃப்ஐஐ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, எல்ஐசிலாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி அதில் பார்த்திங்கன்னா, எல்ஐசியின் போர்ட்ஃபோலியோவில் முதல் 15 நிறுவனங்களில் இந்த கம்பெனிலாம் இருக்குது, வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஐடிசி, என்டிபிசி, ஐசிஐசிஐ பேங்க், நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, ஏபிபி மற்றும் டாக்டர் ரெட்டி லேப் உள்ளிட்டவை அடங்கும். இன்னும் இருக்குது, ஆனால் இந்த இதை தான் அவங்க லிஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிலலாம் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் ஹெவியாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா இதில் கூட போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து மக்கள் பணம் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த துறையிலலாம் எப்படி பணம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் பணமாக தான் இருக்குங்க. மக்கள் பயத்துலேயும் போடுறாங்க,
ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே இப்போ எல்ஐசியில் அந்த அளவுக்கு பணத்தை முதலீடு பண்ணதால தான் இந்த மாதிரியான வளர்ச்சியை அவங்களால காட்ட முடிஞ்சது. சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரிலேட்டடான நியூஸுங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸும் கூட. அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்டு உடைய வட்டி விரைவில் வரப்போகுது, பணம் மகிழ்ச்சியில் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸுங்க. அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ அனைத்து வருங்கால வைப்பு நிதி கணக்குகளிலும் 2019 and 2020 8.50% வட்டியை இம்மாத இறுதிக்குள் செலுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கணக்குகளுக்கு செலுத்த வேண்டிய 8.50 வட்டியை இரண்டு தவணையாக அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க, 8.15% மற்றும் 0.35% என இரண்டு தவணைகளாக பிரித்து செலுத்தலாம் என கடந்த செப்டம்பர் மாதம் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தோஷ் கல்வார் தலைமையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் அறங்காவலர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 8.50% வட்டியை செலுத்துவதற்கான முன்மொழிதலை நிதியமைச்சகத்தின் ஒப்புதல் பெறுவதற்காக தொழிலாளர் அமைச்சகம் அனுப்பி வைத்தது. இதற்கு இன்னும் சில தினங்களில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்துவிடும் என அதிகாரிகள் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி ஒப்புதல் கிடைத்து விட்டால் இதன் மூலம் 19 கோடி பேர் பயனடைவர். இதன் காரணமாக இம்மாத இறுதிக்குள் அனைவருக்கும் 8.50% வட்டி செலுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் அறங்காவலர் கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் துறை அமைச்சர் சந்தோஷ் கல்வர் இக்கூட்டத்துக்கு தலைமை வகித்தார். அப்போது 2019-2020 8.50% வட்டி செலுத்தலாம் என முடிவு செய்யப்பட்டது. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று நோய் காலத்தில் ஏராளமானோர் மோசமான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றனர். எனவே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளுக்கு 8.50% வட்டி வழங்குவதற்கு மத்திய அரசிடம் அறங்காவலர் குழு பரிந்துரை வைத்திருந்தது. அதன்படி 8.50% வட்டியை இரு தவணைகளாக பகிர்ந்து செலுத்த சமீபத்தில் முடிவு செய்யப்பட்டது. தொழிலாளர்கள் வைப்பு, இது நல்லா இம்பார்ட்டண்ட்டாக கேளுங்க, தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதியில் வைக்கும் தொகை, பங்கு சந்தை, அரசு பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படும். அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்திலிருந்து பயனாளர்களுக்கு தொகை வழங்கப்படும். இடிஎஃப் முதலீட்டில் முதல் நல்ல வருமானம் கிடைத்துள்ளதால் ஒரே தவணையில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பயனாளர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இது என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய கிளாஸ்லலாம், கவர்மெண்ட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப லிங்க் இருக்குங்க, அவங்க தான் இதை மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது இந்த நியூஸை 100% ப்ரூஃப் பண்ணியிருக்குங்க. நம்மளுடைய பணத்தை அவங்க எடுத்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது பங்குச்சந்தை, அரசு பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவற்றில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இடிஎஃப் அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் மேலே தானங்க அவங்க வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தானே மக்கள் நம்பிக்கையாக அந்த பணத்துக்கு ஓகேன்னு பதில் சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த பணம் இறங்கி இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட்டால் இந்த 8.50% இன்ட்ரெஸ்ட்டை போட்டிருக்க முடியுமா? அப்போது இனிமேல் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா கவர்மெண்ட் பணமும் எல்ஐசி பணமும் உள்ளே இருக்குது. இந்த இயர் ஏறலைனாலும் அடுத்த இயராவது ஏற்றிடுவாங்க போல். இது தாங்க 100%. இதுக்கு மேலே இந்த நியூஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும், அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு பயப்படுறவங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லாங்க, 100% இறங்கினாலும் மார்க்கெட் ஏறும். ஏன்னா
இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இதெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் சொல்லலாம். சரிங்க, இன்றைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவலை பாருங்கள். நிஃப்டி ஐ 13,597, லோ பார்த்தீங்கன்னா 13,472, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 13,558.15. பேங்க் நிஃப்டியுடைய ஹை பார்த்தீங்கன்னா 30,845, லோ பார்த்தீங்கன்னா 30,624, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 30,745.90. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 44.30 பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 141.05 பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. சரி, நான் நுணுக்கங்கள்னு ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா ஃபண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எஃப்ஐஏஃப்ஐனா அவங்களும் யாருங்க, அவங்களும் மியூச்சுவல் ஃபண்டு தானே. அப்போ அந்த ஊர் மக்களுடைய பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இடத்துல போடுறாங்கன்னா, ரொம்ப நாளாக ரொம்ப பேருக்கு பங்குச்சந்தனால் இறங்கும் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோங்க. லாங் டேர்ம் எந்த அளவுக்கு கோல் சக்ஸஸை கொடுக்குன்றத இன்றைக்கி எஃப்ஐஏயுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தும் நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தையும் உள்ளே போடுறாங்க, எல்ஐசி உள்ளே போடுறாங்க, எல்லா பணமும் இங்கே போட்டால் ஏறுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கே இருக்குது. ஸோ இனிமேல் நம்மளும் அந்த கான்ஃபிடென்ட்டோட கண்டிப்பாக முதல் கோலாக லாங் டேர்மை வைக்கணுங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய ஒரு 100 ரூபீஸில் எனக்கு தெரிஞ்சு 65% நீங்கள் லாங் டேர்ம்லேயும் மீதி இருக்கிறத ஷார்ட் டேர்ம்லேயும் ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடலாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு லாங் டேர்ம் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, மார்க்கெட் நீங்கள் ரொம்ப இப்போ ரொம்ப பேர் கேட்குறது என்னென்னா, சார் எப்போ தான் கரெக்ஷன், அதாவது எஃப்ஐஐ வெளில போயிட்டாங்களா, இதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே குறைஞ்சது 60-70 பாயிண்ட் ப்ளஸில் தாங்க போயிட்டு அப்புறம் அப்படியே முடிச்சு கொடுக்குறாங்க. மைனஸ் அப்படின்ற லெவலுக்கே வந்து கொண்டு வராத அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்டையும் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கிறாங்க. இது இப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்பாட்டில் ஹீல இருந்துட்டு ஃப்யூச்சரில் கம்மியாக இருந்தால் மார்க்கெட்டில் ஏதாவது பிரதிபலிப்பு வருமானு இன்றைக்கி பார்த்தீங்களா, அப்படியே மாற்றி விட்டாங்க. இப்போ எதுக்கு தெரியுமாங்க அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்கன்னு, ஆப்ஷனுங்க. அதை இது பண்ணுறதுக்காக ஒரு நாள் ஸ்பாட் மேலே இருக்குது, ஒரு நாள் ஃப்யூச்சர் கீழே இருக்குதுன்னு கன்ஃபியூஷன் பண்ணி அந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்கள தான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஒரு ஃப்யூச்சரில் சில பேருக்கு செல் அடிச்சிருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மார்க்கெட் நினச்சா இந்த மந்த்து ஃபுல்லாக இப்படி தாங்க நிஃப்டியை வச்சுருப்பாங்க. ஏன்னா இண்டெக்ஸில் பண்ணுறவங்க ஃப்யூச்சரில் கம்பெனிங்களை பண்ணுறவங்கள இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது செல்லில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா மார்க்கெட்டை இறக்க விடவே மாட்டாங்க. அது இந்த மந்த்து 31 வரைக்கும் கூட நடக்கலாம். ஆனால் நான் சொன்னது தான், பிப்ரவரி மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய கரெக்ஷனே கிடைக்கலாம். அதுக்கான ஃபோக்கஸ் இப்பயே தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க, சீனா கூட போர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக 15 நாள் போர் நடத்துறதுக்கான ஆயுதங்களை குவிக்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி கொரோனான்ற ஒரு இதை கொண்டு வந்து மார்க்கெட்டை கீழே இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு சண்டைன்றதை க்ரியேட் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் எப்போனால கீழே விழலாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை மார்க்கெட் தேடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த நியூஸ் வந்தால் உடனே வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லும், அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும்னு நம்பலாம். சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், டுமாரோ லெவல்ஸ் 15-12-20, நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1-13,600, ரெசிஸ்டன்ஸ் 2-13,700, சப்போர்ட் 1-13,450, சப்போர்ட் 2-13,350, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1-31,000, ரெசிஸ்டன்ஸ் 2-31,500, சப்போர்ட் 1-30,200, சப்போர்ட் 2-29,700. தெளிவாக காட்டுற நோட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் மட்டும்தான் சேஞ்சஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், இதுக்கப்புறம் ஃபர்தர் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளைண்ட்டுங்களும் ஃபோன் வச்சு சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்னதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதாவது நிஃப்டியையோ இல்லை சில கம்பெனிகளோ இறக்கி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
ஒரு நாளைக்கு ஒரு செக்டாரை மூவ் பண்ணுறாங்க, ஒரு செக்டாரை இறக்குறாங்கன்றதை ரொம்ப நல்லா புரியுது சார். நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டுன்னு இதாங்க மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, யாருமே வந்து இது பண்ணக்கூடாதுன்னு. எல்லா மனநிலையும் எப்படி மாறி இருக்குன்றதை நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயம் வந்துருச்சு, இந்த இடத்துல பண்ண முடியுமான்னு. அதுதான் இப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குதுங்க. அந்த சப்போர்ட்டை வச்சு தான் அது ஏறுது. ஏன்னா நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்க, ஆஹா இதுக்கு மேலே ஏறும் போல இறங்காதுன்ட்டுன்னு. அதில் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு குறைஞ்சது 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எஸ்ஐபியில் பண்ணுறவங்க பண்ணலாங்க. சரிங்க, இதுக்கு மேலேயும் உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்க, வீட்டு குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். உங்களுடைய எந்த டவுட்டையும் மெயிலையும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அமைச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.